இன்றைக்கி எபிசோடில் இந்த ரவுடிஸ்லாம் போட்டு அவனை அடி அடின்னு அடிச்சுட்டு இருப்பாங்க. கரெக்டாக அதே டைமுக்கு போலீஸுமே அங்கே வந்துடுவாங்க. போலீஸ் வந்ததுனால இந்த ரவுடிஸ் என்ன பண்ணுவாங்கன்னா, இங்கேருந்து அவசரமாக ஓடி போவாங்க. இவனுமே பின்னாடியே துரத்திட்டு போவான். ஒரு கடத்தில் அந்த ரவுடிஸ் எல்லாமே ஒரு இடத்துல லாக் பண்ணிட்டு போலீஸ் வந்தோன்னா போலீஸ்கிட்ட வந்துட்டு இவன் ஹேண்ட் ஓவர் பண்ணிடுவான். இங்கே இந்த ரெண்டு குட்டி பசங்களையும் தான் காட்டுவாங்க. இவங்க அந்த பைக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. அந்த அண்ணா வரட்டும், அந்த அண்ணாட்ட சொல்லிட்டு நம்ம போயிடலான்னு சொல்லிட்டு பைக்கிட்டே உட்காந்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அந்த இடத்துக்கு அவன் வந்திருக்கவே மாட்டான். இவங்களுமே வெயிட் பண்ணி பார்த்துட்டு, சரி அவங்க வரல, அதனால் நம்ம போலீஸ் ஸ்டேஷனில் போய் விட்டுடலாம், அவங்க அப்பா தான் போலீஸாக இருக்காங்கள, நம்ம அங்கே போய் விட்டுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் அந்த பைக்கை தள்ளிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு தான் வருவாங்க. அங்கே வந்து விட்டுட்டு இவங்க ரெண்டு பேருமே பைக் பக்கத்துலேயே உட்காந்துட்டு இருப்பாங்க. எப்படி இருந்தாலும் அவங்க இங்கே வருவாங்கள்ல, அவங்க வந்தவொன்னே போகலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே உட்காந்துட்டு இருப்பாங்க. நைட்டும் ஆகிடும். நைட் ஆனவொன்னே ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் இருந்துகிட்டு, நைட் ஆயிடுச்சுடா, வீட்டிலலாம் தேடுவாங்க, திட்டுவாங்க, அதனால் நான் போகணும் அப்படின்ற மாதிரி அவங்க கேட்டுக்கிட்டு இருப்பான். ஹீரோமே சொல்லுவான், ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ போ, எங்கள் வீட்டில் தான் என்ன யாருமே தேட மாட்டாங்கல்ல, அதனால் நான் பார்த்துக்கிறேன். அந்த அண்ணா வரதாண்டி நான் இங்கே வெயிட் பண்ணி, அந்த அண்ணா வந்தோடனே அந்த அண்ணாக்கிட்ட நான் பைக்கை கொடுத்துட்டு நான் கிளம்புறேன், நீ கிளம்பி போன்னு சொல்லி அவன் ஃப்ரெண்டை போக சொல்லிடுவான். இவனுமே வெயிட் பண்ணி பார்ப்பான். அந்த இடத்துக்கு அவன் வந்த மாதிரியே இருக்காது, இவனுமே அங்கேயே தூங்கிடுவான். மறுநாள் காலையில் விடிஞ்ச உடனே தான் அந்த அண்ணனுமே அந்த இடத்துக்கு வருவான். பார்த்தா இவன் பைக் பக்கத்தில் உட்காந்துட்டு இருக்கதை பார்த்தோன்னா, என்ன நீ மட்டும் இங்கே தனியாக உட்காந்துட்டு இருக்க, ஃப்ரெண்ட் எங்க அப்படின்னு கேட்டோன்னா, இல்லை அவங்க வீட்டில் திட்டுவாங்க, அதனால நான் அவனை போக சொல்லிட்டேன், நீங்கள் வருவீங்கன்னா நான் இங்கே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கீயை உடனே அந்த அண்ணன் கிட்ட கொடுப்பான். அந்த அண்ணனுமே அந்த கீயை வாங்கிட்டு, நீ சாப்பிடாம இருப்பல்ல, வா உனக்கு நான் சாப்பாடு வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கூட்டிட்டு போய் சாப்பாடுலாம் வாங்கி கொடுப்பான். இது எல்லாத்தையுமே இப்போ ப்ரெசென்ட்ல என்ன பண்ணிட்டு இருப்பான், அவன் தங்கச்சிக்கிட்ட தான் சொல்லிக்கிட்டு இருப்பான். மரலாம் இருந்தான் ஹீரோ சின்ன வயசுலேயே அவ்வளோ ரொம்ப நல்லவனா இருந்தான் அப்படின்ற மாதிரிலே அவங்க அண்ணன் வந்துட்டு இவன் தங்கச்சிக்கிட்ட சொல்லிக்கிட்டு இருப்பான். அங்கே கட் பண்ணாங்க, ஹீரோனோட ஃப்ரெண்டை தான் கட்டுவாங்க. அவன் ஃப்ரெண்டுமே அவளோட வேலையெல்லாமே முடிச்சுட்டு நிறைய ஃபைல்ஸ்லாம் எடுத்துகிட்டு வீட்டுக்கு தான் கிளம்பி வந்துட்டு இருப்பான். சரி நிறைய ஃபைல்ஸ்லாம் இருக்குல்ல, ஹஸ்பண்டு கால் பண்ணி வர சொல்லலான்னு சொல்லிட்டு அவன் ஹஸ்பண்டுக்கு கால் பண்ணிகிட்டே இருப்பான். பார்த்தா அவன் ஃபோன் எடுக்கவே மாட்டான். அவன் வாட்டுக்கு உட்காந்து லேப்டாப்பில் எதையும் நோண்டிட்டு இருப்பான். அங்கே ஃபோன் அடிச்சுட்டே இருக்கும், இவன் அதை பார்த்துக்க கூட மாட்டான். அவனுக்கு கால் ட்ரை பண்ணி பார்த்துட்டு அவன் ஃபோன் எடுக்கலன்னு சொன்னோன்னா, சரி நம்மளே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த ஃபைல் எல்லாமே தூக்கிக்கிட்டு வீட்டுக்கு தான் வருவா. பார்த்தா இவன் லேப்டாப்பை தான் நோண்டிக்கிட்டு இருப்பான். இவளுமே கோமா அவன்கிட்ட வந்து கேட்டுட்டு இருப்பான், இவ்வளோ நேரம் நான் உனக்கு கால் பண்ணனே, நீ ஏன் ஃபோன் எடுக்கல அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, ஃபோன் கொஞ்சம் தூரமாக இருக்கும், இவனுமே இருந்துட்டு ஃபோன் எடுத்து பார்ப்பான், நிறைய மிஸ்டு கால் வந்து கிடக்கும், ஐயோ நான் பார்க்கல கொஞ்சம் வேலையாக இருந்துட்டேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான். இவளுமே வேலையாக இருந்தியா, அப்படி என்ன வேலை பார்த்த அப்படின்னு சொல்லிட்டு லேப்டாப்பை பார்த்தா, இவன் கேம் தான் விளையாண்டுட்டு இருந்திருப்பான். இவ்வளோ நேரம் இதை பார்த்தோன்னே இவளுக்கு டென்ஷன் ஆகிடும், இவ்வளோ நேரம் நீ கேம் விளையாண்டுட்டு இருந்திருக்க, நான் கால் பண்ணதை கூட நீ பார்க்காம நீ கேம் விளையாண்டுட்டு இருந்திருக்க, உனக்கு கொஞ்சமாவது பொறுப்பு இருக்கா, உனக்கு இப்போ கல்யாணம் ஆயிடுச்சு, நீ சிங்கிளாக இருந்தால் கூட ஓகே, இப்போ உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு, உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே வரலையா, நான் ஒருத்தையே சம்பாரிச்சு என்ன தான் பண்ண முடியுங்க பாரு, இந்த வீட்டுக்கு லோன் கட்டணும், அடுத்து நமக்கு குழந்தைங்க பிறக்கும், அதுங்களுக்கு நம்ம பார்க்கணும், இப்படி நிறைய ரெஸ்பான்சிபிள் இருக்கானு, நீ எதை பற்றியுமே யோசிக்காம நீ இப்போ கூட உட்காந்து கேம் விளையாண்டுட்டு இருக்க, அதுவும் செகண்ட் ஹீரோ கூட சேர்ந்துக்கிட்டு, அவன் பணக்காரன் அதனால் அவன் வேலைக்கு போகணும் அவசியமே கிடையாது, பட் நீ அப்படியா, உனக்குன்னு ஒரு ஃபேமிலி இருக்கு, உன நம்பி நான் வந்திருக்கேன், நாளைக்கு நமக்குன்னு குழந்தைங்கலாம் வரும், அப்போ இதெல்லாம் யார் பார்த்துப்பா, நான் ஒருத்தையும் எப்படி பார்த்துக்க முடியும், நீ கொஞ்சமாவது பொறுப்போற இருக்கே அப்படின்ற மாதிரி ஒரு கோமா பேசிட்டு அந்த இடத்துல இருந்து போயிடுவா. ஹீரோவை தான் காட்டுவாங்க. ஹீரோக்குமே அந்த செகண்ட் ஹீரோனை கால் பண்ணிட்டு, நான் வயலின் ரிஹர்சல் பார்க்கணும், அந்த இடத்துக்கு உன்னால் வர முடியுமா அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ, அவனுமே இருந்துட்டு இல்லை எனக்கு நிறைய வேலை இருக்குது, அதனால என்னால் வர முடியாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். அதெல்லாம் எனக்கு தெரியாது, நீ கண்டிப்பாக வர்ற, இதே இது உன் ஃப்ரெண்டாக இருந்தோம்னா இப்போத்துக்குள்ள நான் கூப்பிட்டோன்னே எனக்காக கம்பெனி கொடுத்துட்டு என் பக்கத்திலே உட்காந்துட்டு இருப்பான், நான் வயலின் ப்ளே பண்ணும்போதெல்லாம் என் கூட அவன் எப்போதுமே இருப்பான், அதனால நீ கண்டிப்பாக வர அப்படின்ற மாதிரி சொன்னோன்னே இவனுக்குமே அதை வந்து மறுக்க முடியாது, ஏன்னா என் ஃப்ரெண்டு இருக்கும்போதெல்லாம் எப்போதுமே இந்த பொண்ணு கூட தான் அவனுமே இருந்திருப்பான், அதனால இவனுமே சரி ஓகே அவனுக்காக நான் இதை பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவனோட வேலையெல்லாம் போட்டுட்டு அந்த பொண்ணை பார்க்கறதுக்காக தான் அங்கே போயிருப்பான். அவளுமே அவன் முன்னாடி வந்துட்டு ப்ளே பண்ணிலாம் காட்டுவா. ப்ளே பண்ணி காமிச்சிட்டு அவன்கிட்ட பேசிகிட்டு இருப்பாள். சின்ன வயசுலலாம் நான் ரொம்ப அதிகமாகலாம் பேச மாட்டேன், எப்போ அவங்க ரெண்டு பேரையும் பார்த்தனோ அதுக்கடுத்து நான் நல்லா பேசவே ஆரம்பித்தேன், எனக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் கிடையாது, நீங்கள் ரெண்டு பேரும் தான் நல்ல ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லிட்டு இருப்பாள். ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டு தான், சின்ன வயசுலேருந்து இவங்க ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, இவங்க ஸ்கூல் படிக்கும் போதே இவங்க மூணு பேரும் ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, அதை பற்றி தான் அவள் சொல்லிக்கிட்டு இருப்பாள். அதேபோல் நான் எப்போ வயலின் ப்ளே பண்ணாலும் என் கூட எப்போதுமே அவன் கூட இருப்பான், ஹீரோனுடைய தம்பியை பற்றி தான் அவள் சொல்லிக்கிட்டு இருப்பாள், எப்போதுமே அவன் கூட இருப்பான், என்னை என்கரேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பான், ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு பெரிய ஸ்டேஜுக்கு போவேன், அப்போது நான் உனக்கு வந்து பொக்கையெல்லாம் கொண்டுட்டு வருவேன், ஃப்ளவர்ஸ்லாம் எடுத்துகிட்டு வருவேன் அப்படின்ற மாதிரி அவன் சொன்னான். இப்போ நான் அவன் சொன்ன ஸ்டேஜுக்கு வந்துட்டேன், பட் அவன் சொன்ன ப்ராமிஸ் அவன் நிறைவேற்றவே இல்லை, அதுக்குள்ளே அவன் போயிட்டான் அப்படின்ற மாதிரி அவன் ஃபீல் பண்ணி சொல்லிகிட்டு இருப்பாள். அதை கேட்குற ஹீரோக்குமே கஷ்டமாக இருக்கும். அப்போ அவனுமே சொல்லுவான், என் ஃப்ரெண்டுக்கு பதில் அந்த இடத்துலேருந்து அதை நான் பண்ணுறேன், அவன் சொன்ன விஷயத்த நான் நிறைவேற்றுறேன் அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிவிட்டு, இவங்க இப்போ தயாரிச்சாங்கல்ல அந்த ப்ராடக்டை தான் எடுத்து வந்திருப்பான், அதேமே அந்த பொண்ணுக்கிட்ட காமிச்சிட்டு இதுதான் நாங்கள் தயாரித்த ப்ராடக்ட் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்கிட்டே கொடுப்பான். அவளுமே பார்த்துட்டு இருப்பா, ஆ இது நல்லா தான் இருக்குது, பட் இருந்தாலும் நீ எனக்கு பொக்கே கொடுக்க மறந்துடக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன்னா கண்டிப்பாக நான் நாளைக்கு கொண்டுட்டு வரேன் அப்படின்ற மாதிரி ஹீரோவுமே சொல்லுவான். அங்கே கட் பண்ணால் அடுத்த நாள் செகண்ட் ஹீரோனோட அந்த வயலின் கான்செர்ட் தான் நடந்துட்டு இருக்கும். அவள் அதுக்காக ப்ரிப்பேர்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா, ஆனால் கொஞ்சம் பதட்டத்தோடய தான் இருப்பாள். அந்த இடத்துக்கு ஹீரோவுமே அவள் சொன்ன மாதிரி ஃப்ளவர்லாம் வாங்கிட்டு வந்திருப்பா அவகிட்ட கொடுக்கணும் அப்படின்றக்காக. இவளுமே கொஞ்சம் பதட்டத்தோடய வந்து, ஏன்னா ஹீரோ எல்லாரும் முன்னாடி இன்றைக்கி ப்ளே பண்ணி காமிக்கணுன்ற ஒரு பதட்டம் இருக்கும் இவளுக்குமே, அந்த பதட்டத்தோடய வந்து எல்லாரும் முன்னாடியுமே ப்ளே பண்ணுவாள், ஆனால் நல்லாவே ப்ளே பண்ணுவாள். ப்ளே பண்ணி முடிச்சுட்டு ஹீரோ தயாரித்த அந்த ப்ராடக்ட்டை பற்றி தான் எல்லாரும் முன்னாடியுமே வந்துட்டு சொல்லிக்கிட்டு இருப்பா, இது வந்து என்னோட ஃப்ரெண்டு கொடுத்தது, இப்போ அவங்க ஒரு சின்ன கம்பெனியாக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, இது அவங்க தயாரித்த ப்ராடக்ட் தான், யாருக்காச்சும் இது வேணும் அப்படின்னா இந்த கான்செப்ட் முடிஞ்சவொடனே என்கிட்ட வந்து யாராக இருந்தாலும் கேட்டுக்கலாம் அப்படின்ற மாதிரி இவளுமே அங்கே வந்திருக்க எல்லாருக்கிட்டையுமே அதை வந்து இன்ட்ரோ கொடுத்து வைப்பா. இதெல்லாம் பார்க்குறப்ப ஹீரோ அவன் டீம் எல்லாத்துக்குமே ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும்.
அங்கே கட் பண்ணால் அங்கே ஹீரோயினே தான் கட்டுவாங்க. ஹீரோயினுமே அவள் வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்கப்போ அந்த அசிஸ்டன்ட் பொண்ணுமே சரி சாப்பிட போகலாமா, லஞ்ச் டைம் வந்துருச்சுல சாப்பிட வரையான்னு சொல்லி ஹீரோயின்ட்ட கேட்டுட்டு இருப்பா. ஹீரோயின் சரி ஓகே சாப்பிட போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே சாப்பிட்றதுக்காக அவள் கூட போக பார்ப்பா. பார்த்தா செகண்ட் ஹீரோமே அந்த இடத்துக்கு வந்துடுவான். வா நம்ம ரெண்டும் சேர்ந்து போய் லஞ்ச் சாப்பிட்டு வரலாம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை நான் அவங்களோட போய் சாப்பிட போகணுமே அப்படின்றப்பா ஏ நீ அப்புறம் சாப்பிட்டுக்கலாம் ஃபஸ்ட் ஏன் கூட வா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு தர தரன்னு ஹீரோயினுமே அங்கேருந்து இழுத்துட்டு போவான் லஞ்ச் சாப்பிட்றதுக்காக. இவங்க ஒரு ஹோட்டலுக்கு போனால் அங்கே பார்த்தா இவளுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அங்கே வந்திருப்பாங்க போல. அதை பார்த்தோன்னே இவளுமே இருந்துக்கிட்டு செகண்ட் ஹீரோ பின்னாடி ஒளிஞ்சிருத்திங்க பாரு அவங்களாம் எனக்கு தெரிஞ்சவங்க இந்த இடத்துல பார்த்தாங்கன்னா ஏதாவது தப்பாயிடும் அதனால அவங்க போக தண்ணி வெயிட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இருப்பாங்க. பார்த்தா அவங்க அந்த இடத்துல உட்காந்து பேச ஆரம்பிச்சிடுவாங்க. இதை பார்த்து இவளுமே இருந்துட்டு இன்னும் இவங்க இப்போத்துக்குள்ளே போக மாட்டாங்க போலே வேண்டாம் நம்ம வேற எங்கேயாவது போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே அந்த இடத்துல இருந்து போவாங்க. இங்கே ஹீரோட கம்பெனியில் தான் கட்டுவாங்க. ஹீரோவும் அவன் ஃப்ரெண்டும் உட்காந்து பேசிகிட்டு இருப்பான். அப்போ அவனுமே கலாச்சிட்டு இருப்பான் எனக்கு என்னமோ செகண்ட் ஹீரோ நீ உன்னை லவ் பண்ணுறான்னு நினைக்கிறேன் நீங்கள் ரெண்டும் அநேகமாக லவ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிகிட்டு இருக்கப்போ இங்கே பார் எனக்கு அப்படிலாம் எந்த எண்ணமும் கிடையாது அவள் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு மட்டும்தான் எனக்கு அவன் மேலே லவ்லாம் கிடையாது அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். உனக்கு லவ் இல்லை ஆனால் அந்த பொண்ணை பார்க்குறப்போ எனக்கு என்னமோ அவளுக்கு ஒன்று ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அதனால தான் அவங்ககிட்ட ரொம்பவே க்ளோஸாக பழகிறா ஒன்று அவளுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு போல அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கப்போ அப்படிலாம் கிடையாது அவளுக்கு நான் நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். ஆனால் அவன் ஃப்ரெண்ட் அக்செப்ட் பண்ணிக்கவே மாட்டான் இல்லை இல்லை அவன் ஒன் சைடாக லவ் பண்ணுற பாரு அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கிறப்போ செகண்ட் ஹீரோமே அந்த இடத்துக்கு வருவான். இன்றைக்கி என்னோடய ட்ரீட் அதனால் நீங்கள் எல்லாருமே வந்துருங்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை இல்லை நான் வரல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். அப்போ அவன் ஃப்ரெண்டுமே இல்லை இல்லை நாங்கள் வரோம் கண்டிப்பாக வரோம் அப்படின்ற மாதிரி சொல்லும்போது உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டை வரை இப்போ நீ மீட் பண்ணியிருக்காமே அவளையும் சேர்த்து கூட்டிட்டு வா அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோ சொல்லிருப்பான். அப்படிலாம் இல்லை நான் யாருமே கூட்டிகிட்டு வரதா இல்லை நானும் வரதில்லை அப்படின்ற மாதிரி இந்த மாதிரி ஹீரோ சொல்லிக்கிட்டு இருப்பான். ஆனால் அவன் செகண்ட் ஹீரோ கேட்கவே மாட்டான் இல்லை இல்லை கண்டிப்பாக நீ வர அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுவான். அன்றைக்கி நைட்டு செகண்ட் ஹீரோமே ஹீரோனிக்கு கால் பண்ணி சொல்லிட்டு இருப்பான் இந்த மாதிரி உன்னோட தம்பி இன்வைட் பண்ணேன் பட் ஆனால் அவன் வரமாட்டேன்னு சொல்கிறான் அது எவ்வளோ அவனோட சின்ன வயசு ஃப்ரெண்டுமே வந்துட்டு வந்திருப்பா போல அவளையும் சேர்த்து கூட்டிகிட்டு வரலாம்ல அது ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம்ல கூப்பிட்டா உன் தம்பி வரமாட்டேக்கான் நீ தான் ஏதாவது கன்வின்ஸ் பண்ணி கூட்டிகிட்டு வரணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறப்போ ஒன்றும் பிரச்சனை இல்லை நான் கூட்டிகிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயின் ஹீரோவை பார்த்து பேசிக்கிட்டு இருப்பா. ஆமாம் என்னமோ உன்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டை நீ மீட் பண்ணி ஆமாம் என்னோட சின்ன வயசு ஃப்ரெண்டு மீட் பண்ணேன் அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லிட்டு இருப்பான். அதனால் அவளை கூட்டிகிட்டு என்ன பண்ணுற அப்படின்னா செகண்ட் ஹீரோ ட்ரீட் வைக்கிறான் அதனால் அந்த இடத்துக்கு நீ வந்துடுற அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை இல்லை நான்லாம் அதுக்கெலாம் வரல என்னாலலாம் முடியாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ஒழுங்கு முடியாது அந்த பொண்ணை கூட்டிகிட்டு நீ வர அந்த பொண்ணுக்கும் நம்மளை பற்றி தெரியாதுல்ல அதனால் அந்த பொண்ணும் தெரிஞ்சுக்கிட்டு அதனால் கூட்டிகிட்டு வா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லை இல்லை நான் எங்கேயுமே வரல அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லிட்டு இருப்பான். அந்த இடத்துக்கு அவங்க அம்மாவே வந்துட்டு என்னடா நீ பெரிய பையனாகிட்ட இன்னும் வீட்டுக்குள்ளேயே இருக்குன்னு சொல்லிட்டு இருக்க ஃபஸ்ட்டு உங்கள் அக்கா சொல்கிறத கேளு உங்கள் அக்கா என்ன சொல்கிறாலும் அதை கேளு எங்கேயாவது டேட் போ ஒரு பொண்ணு கூட பழகு இன்னும் இப்படி சிங்கிளாகவே சுற்றிக்கிட்டு இருக்க அதனால் உங்கள் அக்கா சொல்கிறத கேட்டு ஒழுங்கு முறையாது உங்கள் அக்கா கூட போ அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோக்குமே வேறு வழி இல்லை அவங்க அம்மா சொல்லிட்டாங்க அப்படின்ற ஒரே ரீசனுக்காக ஹீரோயினி கூட அந்த பார்ட்டியை போய் அட்டன் பண்ணுவான். கூட செகண்ட் ஹீரோயினுமே கூட்டிகிட்டு போயிருப்பான். அங்கே எல்லாருமே ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஹீரோ என்ஜாய் பண்ண மாட்டான் கொஞ்சம் சோகமாக தான் அந்த இடத்துல உட்காந்துட்டு இருப்பான். அப்போ செகண்ட் ஹீரோமே என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஹீரோயின்ட்ட போயிட்டு இங்கே பாரு நம்ம ரெண்டும் லவ் பண்ணுறோம் ஆனால் நீ ஏன் எல்லாரும் முன்னாடியும் என்னோட லவ்வர் மாதிரியே காமிச்சிக்க மாட்டேக்கா அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படிலாம் இல்லையே எல்லாருக்குமே தெரியுமே நீயும் நானும் லவ் பண்ணுறேன்னு தான் தெரியுமே இதுக்கடுத்து என்ன செய்யணுன்ற அதெல்லாம் கிடையாது பாரு அவங்களோட எவ்வளோ க்ளோஸாக இருக்காங்கன்னு பாரு உன்னோட ஃப்ரெண்டெல்லாம் ஆனால் நீ என் கூட க்ளோஸாகவே இருக்க மாட்டேன்ற நம்ம ரெண்டும் லவ் பண்ணுறோம் ஒரு ஹக்கு கிடையாது ஒரு கிஸ் கிடையாது எதுவுமே நீ பண்ண மாட்டேன்றே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்படிலாம் ஒன்றும் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் கேட்குறப்போ ஹீரோ கஷ்டமாகவே இருக்கும் இதெல்லாம் அவன் ஃப்ரெண்டுமே பார்த்துட்டு தான் இருப்பான். அப்போ செகண்ட் ஹீரோமே சொல்லுவான் அப்போனா எனக்கு நீ கிஸ் கொடு நீ என்ன உன்னோட பாய் ஃப்ரெண்டாக ஏற்றுக்கிட்டல அப்போ எல்லாரும் முன்னாடியும் எனக்கு இப்போ ஒரு கிஸ் கொடுக்கணும் அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பான். அவளுமே இங்கே பாரு எல்லாரும் இருக்காங்க அதெல்லாம் முடியாது அப்படின்றப்போ இல்லை நீ கொடுத்ததும் ஆகணும் வேணும் வேணும் அப்படின்னு சொல்லி கத்திட்டு இருப்பான். அவங்க ஃப்ரெண்ட்ஸுமே என்ன சொல்லிட்டு இருப்பாங்கன்னா ஆமாம் நீ கிஸ் கொடுக்கணும் குடு குடு குடுன்னு சொல்லிட்டு எல்லாருமே கத்திட்டு இருப்பாங்க. இதெல்லாம் பார்க்குற ஹீரோக்குமே கடுப்பாக இருக்கும். அவன் ஃப்ரெண்டுமே ஹீரோவை பார்த்துட்டு அவன் சங்கடப்படுறான்றதை இவனுமே பார்த்துட்டு இருப்பான். ஹீரோயினுமே சரி ஓகே தந்து தொலைறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளுமே கிஸ் கொடுப்பா. இதெல்லாம் பார்த்தா ஹீரோ கடுப்பாயிட்டு சரி எனக்கு ரெஸ்ட்டும் வருது நான் போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அந்த இடத்துலருந்து தனியாக வந்துடுவான். அங்கே வந்துட்டு தனியாக உட்காந்துட்டு இருக்கப்போ செகண்ட் ஹீரோயினுமே ஃபாலோ பண்ணியே வந்திருப்பா. என்ன தனியாக வந்து உட்காந்துட்டு எல்லாருமே அங்கே ஹாப்பியாக சிரிச்சு பேசிகிட்டு இருக்காங்க நீ எங்கே தனியாக வந்து உட்காந்துட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பான். ரொம்ப நாள் கழிச்சு இப்போ தான் நான் ஹீரோயினை மீட் பண்ணுறேன் அவங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்காங்க இதுவே அவங்க உண்மையான தம்பி பிறந்திருந்தாங்கன்னா ரொம்ப சந்தோஷப்பட்டிருப்பாங்கல்ல அப்படின்ற மாதிரி இவளுமே பேசிகிட்டு இருப்பா. அப்போது ஹீரோவுமே அதுக்கு பதில் சொல்லுவான் ஆமாம் கண்டிப்பாக அவன் இப்போ உயிரோட இருந்தோம்னா ரொம்ப சந்தோஷப்படுவான் அதே போல் உன்னை ரொம்பவே அவன் லவ் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. ஹீரோனோட உண்மையான தம்பியும் இந்த செகண்ட் ஹீரோயினுமே சின்ன வயசுலேருந்தே லவ் பண்ணியிருப்பாங்க போல. அதைத்தான் ஹீரோமே சொல்லிக்கிட்டு இருப்பான் அவன் இப்போ உயிரோடு இருந்திருந்தா அப்படின்னா உன்னை ரொம்ப அதிகமாகவே லவ் பண்ணியிருப்பான் அப்படின்ற மாதிரி ஹீரோ சொல்லுவான். இதை கேட்ட இவளுமே இருந்துட்டு அப்போ நீ என்ன நினைக்கிற என்னை பற்றி அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ நீ என்ன சொல்கிற எனக்கு புரியலை அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ உனக்கு என்ன பிடிக்காதா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கிட்டு இருப்பா. நான் வந்து அவன் கிடையாதுல்ல அதனால் நான் எப்படி உன்னை லவ் பண்ண முடியும் உன்னை லவ் பண்ணது அவன் தானே அதனால் நீ எனக்கு எப்போதுமே நல்ல ஃப்ரெண்டு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி ஹீரோமே சொல்லிடுவான். அன்றைக்கு நைட் பார்ட்டி எல்லாத்தையுமே முடிச்சுட்டு ஹீரோவும் ஹீரோயினும் வீட்டுக்கு தான் கிளம்பி வருவாங்க. வீட்டுக்கு வந்தவொடனே அவங்க அம்மா ஹீரோக்கிட்ட வந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க அந்த பொண்ணு எப்படி இருக்கா நல்லா இருக்காளா அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. நல்லா பேசுங்க அப்படின்ற மாதிரிலாம் கேட்டுட்டு இருப்பாங்க. அப்போ ஹீரோமே சொல்லுவோம் அம்மா அவள் ஜஸ்ட் என்னோட ஃப்ரெண்டு மட்டும்தான்மா நீ ஏமா ஓவராலாம் திங்க் பண்ணிட்டு இருக்கா அப்படிலாம் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இவன் சொல்லிட்டு இருப்பான். என்னடா போய் சொல்கிற சின்ன வயசில் நீங்கள் ரெண்டுமே லவ் பண்ணீங்க அதெல்லாம் நான் மறந்து போயிட்டேன்னு நினைக்கிறியா அதெல்லாம் எனக்கு ஞாபகம் இருக்குது இப்போ நீ வளர்ந்தவொடனே ரொம்ப கொஞ்சம் ஓவராக பண்ணிட்டு இருக்க அந்த பொண்ணு தானே நீ லவ் பண்ண சின்ன வயசுலேருந்து அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ அவனுக்குமே கொஞ்சம் டென்ஷனாக தான் இருக்கும். ஏன்னா சின்ன வயசில் லவ் பண்ணது இவங்களோட உண்மையான பையன்
பையன் தானே லவ் பண்ணியிருப்பாங்க, அப்படிலாம் கிடையாதுமா அப்படின்ற மாதிரி இவனுமே சொல்லிட்டு எனக்கு தூக்க வருது நான் தூங்க போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கிருந்து வந்துடுவான். அடுத்த நாள் ஹீரோயினுமே அவளோட வேலையெல்லாம் முடிச்சுட்டு வீட்டுக்கு வந்துட்டு இருப்பா, கூட செகண்ட் ஹீரோமே வந்துட்டு இருப்பாங்க. ரெண்டு வரத்துக்கு இடையில ஏதோ ஒரு சின்ன சண்டை வந்திருக்கும் போல அவனுமே கெஞ்சிக்கிட்டே வந்துட்டுருப்பான், சாரி என்னோட தப்பு தான் மன்னிச்சு இனிமே அப்படி பண்ண மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிட்டு வந்துட்டு இருப்பான். எதுவுமே கேட்க மாட்டேன், நீ ஃபர்ஸ்ட் உனோட வீட்டுக்கு கிளம்பி போ, நான் வீட்டுக்கு வந்துட்டேன் அதனால தயவுசெய்து இங்கிருந்து போ அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதே டைம்க்கு ஹீரோனோட அம்மாவுமே வீட்டுல இருந்து வெளியே வருவாங்க, குப்பையெல்லாம் எடுத்துட்டு வந்துட்டு இருப்பாங்க. குப்பை தொட்டியில போட்டுட்டு வந்துட்டு இருக்கிறப்போ ஹீரோயின் அங்க நிக்கிறத பார்த்தோன்னு நீங்க என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி கேட்டோன்னு இவளுமே இருந்துட்டு இல்லமா இப்பதான் வேலை முடிச்சா தான் வீட்டுக்கு வந்துட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. கூட வந்த பையன் யாரு அப்படின்ற மாதிரி சொல்லும்போது கரெக்டா செகண்ட் ஹீரோமே அந்த இடத்துக்கு ஓடி வந்துருவான், ஆண்டி நான் தான் அப்படின்னு சொல்லிட்டு அவன் இன்ட்ரோ கொடுக்க ஆரம்பிப்பான். ஹீரோனோட அம்மா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ என்னோட பையனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு தானே, எப்படி இருக்கு இவ்வளோ வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இதை பத்தி ஹீரோயினுமே முழிச்சிட்டு இருப்பாங்க, ஐயோ இவங்க வேற தப்பா புரிஞ்சுட்டாங்களே அப்படின்னு நினைச்சிட்டு அம்மா அதெல்லாம் இல்லை அப்படின்ற மாதிரி சொல்ல வரப்போ இவங்க அம்மா வந்துட்டு எவ்வளோ வருஷம் ஆச்சு உன்னை பார்த்து அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா பேசிட்டு இருப்பாங்க. இதை பார்க்குற ஹீரோயினுமே வேற வழி இல்லை, போய் சொல்லிடுவாங்க அவங்களும், ஆமா இவன் தான் நம்ம தம்பியோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி அவங்களுமே போய் சொல்லிடுவாங்க. இவ்வளோ வருஷம் எங்கப்பா போன, உன்னை பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு, சின்ன வயசுல அவங்க ரெண்டு பேரும் ஒன்னா பார்த்தது, அதுக்கடுத்து உன காண்டாக்ட் பண்ணவே முடியல அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு சரி வா வீட்டில் வந்து சாப்பிட்டுட்டு போ அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இல்லைம்மா எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு நான் கிளம்புறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவன் போக பார்ப்பான். இல்லை இல்லை எவ்வளோ வருஷம் கழிச்சு வந்திருக்க, உன்னை எவ்வளோ வருஷம் கழிச்சு பார்க்குறேன், அதனால நீ கொஞ்ச நாள் வீட்டில் இருந்துட்டு தான் போகிற, ஃபஸ்ட்டு வீட்டுக்குள்ள வா அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயப்படுத்தி வீட்டுக்கு கூட்டிட்டு போவாங்க. எங்கள் ஹீரோனுக்குமே ஐயோ என்ன பண்ண போகிறான்னு தெரியல அப்படின்ற மாதிரி யோசிச்சுட்டே வருவாங்க. அங்கே உள்ள ஹீரோனோட அப்பாவும் ஹீரோவுமே அங்கே இருப்பாங்க. இங்கே உள்ள வந்தோடனே இங்கே பாருங்க இவன் யாருன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்க அப்பாக்கிட்ட கூட்டிட்டு போய் தான் இவங்க காமிச்சிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவுமே யோசிச்சு பார்த்துட்டு யாருன்னு எனக்கு ஞாபகம் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்கப்போ அதான் வயசாயிடுச்சா எப்படி ஞாபகம் இருக்க போகுது, இவன் தான் நம்ம பையனோட சின்ன வயசு ஃப்ரெண்டு அப்படின்ற மாதிரி சொன்னோன்னா அவங்க அப்பாக்குமே ஷாக்காக இருக்கும், என்னம்மா சொல்ற புதுசு புதுசாக ஒரு ஆளை கொண்டு வரே அப்படின்ற மாதிரி அவங்க அப்பாவுமே முழிச்சிட்டு இருப்பாங்க. ஹீரோயின் மேல இருந்துக்கிட்டு சரியாக சொல்லிட்டு இருப்பா, சாரிப்பா நான் எதுவுமே பண்ணல, அம்மாவா தப்பாக புரிஞ்சிட்டாங்க, எனக்கு வேற வழியே இல்லை, அதனால நானும் அந்த பொய்யை சொல்ல வேண்டியதாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அப்பாவுமே சரி ஓகே நான் எல்லாருக்கும் சாப்பாடு ரெடி பண்ணுறேன் உட்காந்து பேசிட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவுமே போய் சாப்பாடுலாம் ரெடி பண்ணி கொண்டாந்து சாப்பிடலான்னு சொல்லிட்டு எல்லாருமே உட்காந்து சாப்பிட ஆரம்பிப்பாங்க. அப்போ அவங்க அம்மா இருந்துட்டு இங்கே பாரு அங்கிள் உனக்காக இவ்வளோ செஞ்சிருக்காங்க, ஆனால் நீ சின்ன வயசுலேருந்து ரொம்ப விரும்பி ஒன்று சாப்பிடுவே அது எதுன்னு சொல்லு பார்ப்போம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தவொன்னே இவனுக்குமே என்ன சொல்கிறதுனே தெரியாது, ஏன்னா இவன் சின்ன வயசு ஃப்ரெண்டு கிடையாது இல்லையா, அதனால் இவன் யோசிச்சுட்டு இருப்பான் ஐயோ என்னதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி. அப்போ ஹீரோ தான் இருந்துட்டு சையாலே கமிச்சிட்டு இருப்பான், இந்த இதுதான் அப்படின்னு மாதிரி சொன்னோன்னே இவனுமே இருந்துட்டு இந்த இதுதானே நான் சின்ன வயசுலேருந்து நான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே அதை எடுத்து சாப்பிட்டுட்டு இருப்பான். அவங்க அம்மாவுமே ஆ ஓகே ஓகே கரெக்டாக தான் நீ சொல்லியிருக்க அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா நினச்சிப்பாங்க. இவனுமே இங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு வீட்டுக்கு கிளம்பி போவான், சரி ஓகே ஆண்டி இன்னொரு நாள் பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவனுமே அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். மறுநாள் செகண்ட் ஹீரோமே என்ன பண்ணுவான் அப்படின்னா நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு ஹீரோனோட வீட்டுக்கு தான் வந்திருப்பான். அப்போ அங்கே அவங்க அம்மா மட்டும்தான் இருப்பாங்க. அவங்க அம்மாவுமே இருந்துட்டு என்னப்பா எல்லாரும் இங்கே வீட்டில் இல்லையே இந்த டைம் வந்திருக்கு அப்படின்றப்போ இல்லை ஆண்டி நான் உங்களை பார்க்கறதுக்காக தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய திங்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்திருப்பான். சரி ஆண்டி வெயிட் பண்ணுங்க இவ்வளோ நாள் நீங்கள் அங்கிள் செஞ்சு கொடுத்தா தானே சாப்பிட்டீங்க, இன்றைக்கி நான் உங்களுக்காக சாப்பாடு ரெடி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சாப்பாடு ரெடி பண்ண போவான். அந்த ஆண்டியுமே இல்லை இல்லை வேண்டாம்ப்பா உனக்கு எதுக்கு சிரமம் வேண்டாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. இல்லை ஆண்ட்டி நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி நான் செஞ்சது தான் சாப்பிட்றீங்க அதனால் நான் இன்றைக்கி சாப்பாடு செய்கிறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே சாப்பாடு செய்யறதுக்காக போயிடுவான். இவனுக்கு எதுவுமே சமைக்க தெரியாது, இருந்தாலும் ஒரு பில்டப் கொடுத்துட்டு அங்கே சாப்பாடு செய்கிறதுக்காக போயிடுவான். கிச்சனுக்குள்ளே நெட்டில் ஆன்லைனில் பார்த்துக்கிட்டு தான் இவன் என்னென்ன பண்ணலான்னு சொல்லி பார்த்துட்டு இருப்பான். அங்கே ஒரு பக்கம் வேக போட்டுட்டு இருப்பான் எதையோ காய்கறியெல்லாம், இன்னொரு பக்கம் காய்கறியெல்லாம் கட் பண்ணிட்டு இருப்பான். இவங்க அம்மாவுமே ஏதாவது ஹெல்ப் பண்ணணுமாப்பா நான் வரட்டுமா அப்படின்ற மாதிரி கேட்டுட்டு இருப்பாங்க. இல்லை ஆண்ட்டி நீங்கள் பொறுமையாக உட்காந்து டிவி பார்த்துட்டு இருங்க நான் சாப்பாடு ரெடி பண்ணிவிட்டு உங்களை கூப்பிட்றேன், அது வரைக்கும் நீங்கள் டிவி பாருங்கள் ஜாலியாக அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இவனுமே ஒரு பக்கம் வந்து காய்கறியை கட் பண்ணிட்டு இருப்பான். பார்த்தா அங்கே அடுப்பில் வச்சு தீய ஆரம்பிச்சிடும், அங்கேருந்து ஸ்மெல் அடிக்க ஆரம்பிச்சோம்னா இங்கே டிவி பார்த்துட்டு இருக்க இந்த ஆண்ட்டிக்குமே ஸ்மெல் வரும், என்னடா ஒரு மாதிரி ஸ்மெல் வருது தீஞ்ச ஸ்மெல் வருதுன்னு சொல்லிட்டு அவங்களுமே கிச்சனை பார்ப்பாங்க. பார்த்தா உள்ளேருந்து புகையாக வந்துட்டு இருக்கோம், அங்கே புகை வருதுன்ற விஷயம் கூட தெரியாமல் இவன் வாட்டுக்கு காய்கறியெல்லாம் கட் பண்ணிக்கிட்டு இருப்பான். இவங்க அம்மாவுமே அவசரமாக அந்த இடத்துக்கு தான் போவாங்க, என்ன புகையாக வருது அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தா டக்குன்னு அந்த இடத்துலேருந்து நெருப்பு தீ பிடிக்க ஆரம்பிச்சிடும். இவனுமே இருந்துட்டு என்ன பண்ணுறேன் தெரியாது, இதை பார்த்தா இவங்க அம்மாவுக்குமே வந்துட்டு கொஞ்சம் பதட்ட வர ஆரம்பிச்சு ஐயோ நெருப்பு பிடிச்சிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுமே கத்திக்கிட்டு அந்த இடத்துல மயங்கி விழுந்துடுவாங்க. கரெக்டாக அதே டைமுக்கு ஹீரோவும் ஹீரோயினுமே அங்கே ஓடி வருவாங்க, ஐயோ அம்மாவுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஹாஸ்பிட்டலுக்கு தான் கூட்டிகிட்டு போவாங்க. பெருசாலாம் எதுவும் ஆயிருக்காது, அவங்க ஜஸ்ட் மயங்க மட்டும்தான் செஞ்சிருப்பாங்க, நெருப்பை பார்த்தோன்னே அவங்களுக்கு மயக்கம் வந்திருக்கும். வீட்டுக்குமே கூட்டிகிட்டு வந்துடுவாங்க, இவங்களுக்குமே என்ன பண்ணணும்னு தெரியாது. தூங்க வச்சுட்டு ஹீரோயின் என்ன பண்ணுவா அப்படின்னா செகண்ட் ஹீரோ வெளியே கூட்டிகிட்டு போய் பேசிட்டு இருப்பேன். அம்மாவுக்கு நெருப்பு அப்படின்னாலே பயம், அதனாலே நாங்கள் எங்கள் அம்மாவை கிச்சனுக்குள்ள வரவிடாமல் நாங்கள் பார்த்துட்டு இருக்கோம், நீ தேவையில்லாமல் இந்த மாதிரிலாம் எதுக்கு பண்ணிட்டு இருக்க அப்படின்ற மாதிரி சொல்லும்போது எங்கள் பாரு இது என்னோட தப்பு தான், உங்கள் அம்மாவுக்கு இதெல்லாம் பயம்ன்றது எனக்கு தெரியவே செய்யாது, நான் தெரியாமல் இந்த மாதிரி பண்ணிட்டேன், இனிமே இந்த மாதிரி நடக்காது மன்னிச்சுக்கோ அப்படின்ற மாதிரி செகண்ட் ஹீரோ கேட்டுட்டு இருப்பான். ஹீரோனி அதை அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, இனிமே தயவுசெய்து நீ வீட்டு பக்கமே வர வேண்டாம், கொஞ்ச நாள் எங்கள் அம்மாவை டிஸ்டர்ப் பண்ணாமல் இரு, இனிமேல் வீட்டு பக்கம் வந்துடாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு அவங்களுமே வீட்டுக்குள்ளே போயிடுவாங்க. இவனுக்குமே என்ன பண்ணனே தெரியாது, இப்படி சொல்லிட்டாலே அப்படின்னு சொல்லிட்டு இவனும் அமைதியாக அங்கேருந்து கிளம்பி போயிடுவான். மறுநாள் செகண்ட் ஹீரோ என்ன பண்ணுவானா, ஹீரோ போய் மீட் பண்ணி பேசிகிட்டு இருப்பான். இங்கே பாரு எப்படி இருந்தாலும் ஃபியூச்சரில் நான் தான் ஹீரோயினை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன், கல்யாணம் பண்ணதுக்கடுத்து அவங்க அம்மா அப்பாவை எப்படி நான் தான் டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்றதுனால நான் இப்போவுமே அதெல்லாம் பண்ணிக்கலாம்னு நினச்சேன், பட் ஆனால் நேற்று நடந்தது தப்பாக நடந்துருச்சு, இனிமேல் அப்படி எதுவுமே நடக்கக்கூடாது,
நான் நினைக்கிறேன். அதனால் தயவுசெய்து உங்கள் வீட்டில் யார் யாருக்கு என்னென்ன பிடிக்கும் என்னென்ன பண்ணணுன்றதை சொல்லு. எப்போ இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு அடுத்து நான் தான் அவங்க எல்லாருமே பார்த்துக்கணும் அப்படின்றக்காக அவங்ககிட்ட கேட்குறேன். நீ தான் சொல்லணும் யார் யாரை எப்படி எப்படி பார்த்துக்கணும்னு நீ சொல்லணும் அப்படின்ற மாதிரி கேட்குறப்போ ஹீரோவுமே அவனுக்கு சில விஷயங்கள்லாம் சொல்லுவான். அம்மாவை எப்படி பார்த்துக்கணும், அப்பாவை என்ன பார்த்துக்கணும், அவங்களுக்கு என்ன பிடிக்கும் பிடிக்காது அப்படின்ற எல்லா விஷயத்தையுமே இவங்ககிட்ட சொல்லுவான். இவனுமே ஒரு நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுப்பான். சரி ஓகே நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து கிளம்பி இவன் வீட்டுக்கு தான் வருவான். அங்கே வந்துட்டு ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்துட்டு வந்துட்டு அவங்க அம்மாட்ட, அம்மா உன்னோட காலை கூட நான் கழுவி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. என்னடா புதுசாக இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லும்போது, ஆமாம் நீங்கள் வயசாயிட்டீங்க, எப்படி இருந்தாலும் உங்களை நான் தானே பார்த்துக்கணும், அதனால தான் அவங்க காலை கொடுங்க, அவங்க காலை நான் மசாஜ்லாம் பண்ணி விடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருப்பான். இதெல்லாம் பார்க்குற அவங்க அப்பாவுக்குமே கொஞ்சம் டிஃப்ரெண்டாக இருக்கும். என்ன இன்றைக்கி பிள்ளை ரொம்ப நல்ல மாதிரி நடிக்கிறானே அப்படின்ற மாதிரி சொல்லும்போது இவனுமே பேசிகிட்டு இருப்பான். எப்படி இருந்தாலும் ஹீரோயினை நான் தான் கல்யாணம் பண்ண போகிறேன், ஹீரோயினியை கல்யாணம் பண்ணதுக்கு அடுத்து அவங்க அம்மா அப்பாவே நான் தானே பார்த்துக்கணும், அதனால தான் இப்போமே எல்லாத்துக்குமே ட்ரைனிங் எடுத்துகிட்ருக்கேம்மா அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருப்பாங்க. அதை கேட்குற அவங்க அப்பாவுமே நினச்சேன் அதான் பார்த்தேன், திடீர்னு சொல்லிட்டு இவனுக்கு எப்படி அக்கறை வரும், ஹீரோயினியோட அம்மா அப்பாவை பார்க்கணும் அப்படின்றக்காக ஒன்றை வச்சு டெஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவே போங்க விடுங்க உங்களுக்கு தான் கொஞ்சம் பொறாம, என் பிள்ளை எனக்கு பாசமாக செஞ்சு விட்டாலே உங்களுக்கு பிடிக்காது அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சொல்லிட்டு இருப்பாங்க. இங்கே செகண்ட் ஹீரோயினரான ஹீரோயின் வீட்டுக்கு செய்யணும் அப்படின்றக்காக அவங்க அம்மாவை டெஸ்டிங் பீஸாக யூஸ் பண்ணிக்கிட்டு இருப்பான். அவனுமே அவங்க அம்மாக்கெல்லாம் நல்லா மசாஜ்லாம் பண்ணி விட்டு அவன் வேலையை பார்க்க போயிடுவான். அவங்க அம்மாவே ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க, பரவாயில்ல நம்ம பிள்ளை வளர்ந்துட்டால ரொம்ப பொறுப்பாக நடந்துக்கிறான் அப்படின்ற மாதிரி அவங்க அம்மா சிரிச்சிட்டு இருப்பாங்க. அதை பார்க்குற அவங்க ஹஸ்பண்டுமே இருந்துக்கிட்டு, இங்கே பாரு அவன் உனக்காக ஒன்றும் செய்யலை, உன் மேலே இருக்கிற பாசத்துலேயும் அவன் செய்யலை, இதெல்லாத்தையும் ஹீரோயினி வீட்டில் இருக்கிறவங்களுக்கு செய்யணும் அப்படின்றக்காக ஒன்றை வச்சு ட்ரையல் பார்த்துட்டு இருக்கான ஒழிஞ்சு எந்த ஒரு பாசத்துலேயும் உனக்கெல்லாம் செய்யலை, நீயா பையனை தலையில் தூக்கியெல்லாம் வச்சு ஆடிட்டு இருக்காது அப்படின்ற மாதிரி அவங்க அப்பா சொல்லிட்டு இருப்பாங்க. அவங்க அம்மாவுமே அதெல்லாம் அக்செப்ட் பண்ணிக்க மாட்டாங்க, அப்படிலாம் கிடையாது என் பையன் என் மேலே இருக்கிற பாசத்தில் தான் பண்ணுறான் அப்படின்ற மாதிரி இங்கே இவங்க ரெண்டும் ஆர்கியூ பண்ணிட்டு இருப்பாங்க. அதோட அந்த எபிசோட் முடியுது, நெக்ஸ்ட் எபிசோட் நாளைக்கு பார்க்கலாம். பாய்.